நடிகர் விஜய் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அதிமுக அதை எப்படி கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆரம்பிக்கலாம் ஜனநாயகம் ஜனநாயக நாட்டில் அது அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், அனுமதிக்கப்படாத விஷயம் இல்லை. ஆனால் ஆரம்பிக்கின்ற அந்த இயக்கத்தை பொறுத்தவரை காலப்போக்கில் நிற்குதா இல்லை அது ஆட்சி அமைக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செயல்பாடு இருக்கா, அது தீர்மானிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர்புலாம் பொதுமக்கள் தான். எங்களை பொறுத்த ஒரு 30 வருஷம் நாங்கள் வந்து ஆண்ட கட்சி, வருங்காலத்துலேயும் தமிழ்நாட்டை ஆளப்போகிற கட்சி, 2026 நாங்கள் தான் வருவோம். அதில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் எங்களுக்கு இதில் மாறுபட கருத்து கிடையாது. அதில் இதில் வந்து நீதி கதை சரியான இந்த பெருங்கடலில் இல்லை மூழ்கி போகிறாங்கன்றது வந்து காலப்போக்கில் தெரிய வரும். அவருடைய அறிக்கையில் ஒன்று குறிப்பிட்டார், நிர்வாக சீர்திருத்தங்களை பேசும்போதும் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய முயற்சியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்குறது, அதை எப்படி பார்க்க முடியாது? அதிமுக அதே முறை தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்கணும்? இல்லை இப்போ 4% கவர்மெண்ட்ல இல்லை, இப்போ நிர்வாகமே மோசமாக இருக்குன்னு அது டைரக்டாக டிஎம்கே தான் சொல்கிறாங்க, இதுக்கு திமுக தான் மாதிரி சொல்கிறோம். அதனால் எங்களை குறிப்பிட்டு சொல்லாதவரில் நாங்கள் ஏன் அதில் போய் கருத்து சொல்கிறோம் சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி ஊழல், நிர்வாக சீர்கேடு, ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு மோசமான அரசுனா அந்த திமுக அரசு தான், முடியாத திமுக அரசு. கவர்மெண்ட் ஒன்று இருக்கிறது இல்லை, ஸ்டெத்திங் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. அதனால் தரியத்தோட தண்டலுங்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தலை இல்லாமல் இன்றைக்கி பார்த்தா எல்லாமே ஆடிட்டுருக்கு. இன்றைக்கி கீழே மேலே வரல லஞ்சம் லாவண்யம் இதெல்லாம் சர்வதம் இருக்கு, நிர்வாகமும் மோசமாயிடுச்சு. அதுதான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு, அப்படிதான் நான் கருது 100%. அதே போல் இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து குற்றம் சாட்டுறாரு, மத ரீதியிலையும் ஜாதி ரீதியிலையும் அரசியல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் போட்டியிடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறார், ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். 26 அதிமுக அப்படின்னு ஆட்சியில் சொல்லக்கூடிய நிலையில் விஜய் இந்த 26 லட்சத்தில் ஒரு பெரிய கேம் சேஞ்சாக இருப்பாரா? போட்டியிடட்டும், யார் தடுக்கிறா? இப்போ போட்டி போட யாரும் தடுக்க முடியாது, நீங்கள் கூட போடலாம் போட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் பெஸ்ட் ஜட்ஜு? மக்கள் ஓட்டர்ஸ் அவங்க பெஸ்ட் ஜட்ஜு. அவங்க எங்களுக்கு வாக்களிக்கும் போது எப்படி இவர் வந்து கேம் சேஞ்சர் வருது? கண்டிப்பாக கேம் சேஞ்சராக வர முடியாது, அது மட்டும் இல்லை சூழல் சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து 2026 நாங்கள் தான் வருவோம். இந்த புது ஓட்டர்ஸ், இளம் ஓட்டர்ஸ், அவரோட ரசிகர்கள்லாம் அதிகம் இருக்கும்போது ஒரு பெரிய நம்பர்ஸை அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார். புதிய வாக்காளர்கள் அதுதான் நான் என்னுடைய பதிலில் என்ன சொன்னேன், அடிப்படையான வாக்குகள் இல்லையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், அதே போல் புது வாக்காளர்கள் எல்லாம் எங்களை தானே எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி தேர்தல் ஒரு மட்டும் நாங்கள் வந்து ஏடிஎம்கே ஆதரிக்கிறேன்னு அப்படி தானே எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஏடிஎம்கேன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கவர்மெண்ட்டுன்னு இருக்குது, டிஎம்கேனா ஒஸ்ட்டு கவர்மெண்ட்டு. இப்போ ஒஸ்ட்டு கவர்மெண்ட் மக்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதனால் ஆல்டர்னேட் யார் வந்து இருக்கு? ஏடிஎம்கே தான் அப்போ மாற்று. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே அடிப்படையில் தான் வந்து கண்டிப்பாக வாக்களிப்பாங்க. எங்கள் மூட்டை யாரும் கைவிட முடியாது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஜெயிப்போம். 2026 முன்னோட்டமாக இது அமையும், கண்டிப்பாக 2026 நாங்கள் தான் ஜெயிப்போம். நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தனிப்பட்ட நீங்கள் நடிகர் விஜய்க்கு அரசியல் கட்சி வாங்கியிருக்கு, அவருக்கும் கொடுக்கக்கூடிய டிப்ஸோ என்ன? இல்லை அரசியல் கட்சிகள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு பயர் லாட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கிறவங்க, ஒரு சங்கம் வச்சுருக்கிறவங்க, இல்லைன்னா வேறு ஒரு அமைப்பு வச்சுருக்கேன், ஒரு குறி இதில் உதவி செய்யலாம். ஆனால் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடாக வந்து நம்ம வந்து உதவி செய்ய முடியும். அந்த மாதிரி தான் எங்கள் கட்சி இன்றைக்கே நிற்குது. எப்படின்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சமூக நீதி, ஏழை எளிய நடுத்தர மக்கள், ஆதி திராவிடர்கள், மீனவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், இப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து எல்லாமே செஞ்சுருக்கோம். அதான் இன்றைக்கி நிற்குது. அதான் அப்படி செய்கிறவங்க தான் வந்து காலப்போக்கில் நிற்க வந்து காலப்போக்கு மக்கள் ஏற்ற முடியும். ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் இவர் வந்து எந்த மாதிரியான திட்டங்களை முன்வைக்கிறாரு, அது எப்படி எல்லாம் இருக்குன்றத நாங்கள் அதை பொறுத்து தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரே வார்த்தையில் வரவேற்கிறீங்களா விஜய் அரசியல் பிரவேசத்தை? நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுலாம் உங்களுக்கு இஷ்டங்காது, அது எப்படி நான் போய் வரவேற்கிறேன்? நான் ஒரு கட்சியில் இருக்கேன் நான்.